உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லோருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, சைவ உணவு நல்லதா இல்லை அசைவ உணவு நல்லதா அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ அசைவம் சாப்பிட்றவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, மாமிசத்தில் தான் எல்லா சத்துக்களுமே இருக்குது, நம்ம முன்னோர்கள் கூட மாமிசம் சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க, மாமிசம் சாப்பிட்டா தான் நல்ல வலுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசைவ உணவுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இதுவே சைவ உணவு சாப்பிட்றவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, காய்கறி பழங்கள்லேயே மாமிசத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே இருக்குது, அப்புறம் குளோபல் வார்மிங், மிருகவதை அப்படின்னு சொல்லிட்டு சைவ உணவுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. மக்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் கூட இதை பற்றி இருவேறு கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. சரி, உண்மையிலேயே சைவ உணவு நல்லதா அசைவ உணவு நல்லதா? குரங்குலேருந்து மனுஷன் தோன்றனா அப்படின்னா, மனுஷனும் குரங்கு மாதிரி பழங்களையும் செடிகளையும் தானே சாப்பிட்ணும், மனுஷன் மட்டும் ஏன் இறைச்சியை சாப்பிட்றான் போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. எனவே கண்டிப்பாக முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். சைவமா அசைவமா, இதில் எது நல்லது இல்லை எது அவசியம் அப்படின்னு தெரிஞ்சிக்க நாம் கொஞ்சம் பின்னோக்கி, இல்லை ரொம்பவே பின்னோக்கி போனோம். பொதுவாக குரங்குல இருந்தால் மனசை தோன்றனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதை அறிவியல் பூர்வமாகவும் பல ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கு. இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்மளோட நெருங்கிய சொந்தங்களான போனபாஸ், சிம்பான்சி, உராங்குட்டான், கொரில்லா போன்றவற்றோட மரபணுக்களை ஆராய்ச்சி பண்ணதில் பல ஆச்சரியமான தகவல்கள் கிடச்சிருக்கு. அதாவது போனபோஸ் அப்படிங்கிற மனித குரங்கோட மரபணு கிட்டத்தட்ட 99% நம்மளோட மரபணு கூட ஒத்துப்போகுது. வெறும் 1% மட்டும்தான் வித்தியாசம். இந்த 1% வித்தியாசம்தான் இப்போ இருக்கிற மனிதனோட மூளை வளர்ச்சி, உடல் அமைப்பு, முக்கியமாக பேச்சுத்திறன் மற்றும் புத்தி குறுமை, இது எல்லாத்துக்குமே காரணம். இப்படி வெறும் 1% வித்தியாசத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இறைச்சி, அதாவது மீட். பொதுவாக மனித குரங்குகள் எல்லாமே அதிக அளவு செடிகளையும் பழங்களையும் கிழங்குகளையும் தான் சாப்பிடும். ரொம்பவே கம்மியான அளவு தான் அதோட உணவில் இறைச்சியை சேர்த்துக்கும். இதனாலேயே அதோட பெரிய உடம்புக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6-12 மணி நேரம் உணவை மென்று சாப்பிட்றதுலே செலவிடுமா. இப்படி கடினமான உணவை மென்று சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அதோட தாடைகள், பற்கள் எல்லாமே பெருசாக இருக்கும். அதே போல் அதிக அளவு உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அதோட வயிறும் செரிமான உறுப்புகளுமே பெருசாக இருக்கும். ஆனால் குரங்குலேருந்து தோன்றிய மனிதன் இறந்து போன விலங்குகளோட மாமிசத்தையும் அதோட எலும்புகளுக்குள்ளே இருக்கிற எலும்பு மஜ்ஜையும் சாப்பிட்டதால் அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்ட உடனே ஒரு நாள் முழுக்கவே தேவையான ஆற்றலும் ஊட்டச்சத்துக்களும் கிடச்சிருக்கு. இப்படி மனுஷன் மாமிசத்தை அதிகளவு உணவில் சேர்த்துக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதிகளவு மென்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. இதனாலேயே மனுஷனோட தாடையும் பற்களும் சின்னதாகி மண்டையோடும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த படத்தில் இருக்கிற மனிதனோட பரிணாம வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும். குரங்குலேருந்து உருவாகி கொஞ்சம் நேரம் நடக்க ஆரம்பித்த மனுஷனுக்கு ஆஸ்ட்ரோலோபத்திகஸ் அப்படின்னு பேர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், கடைசியாக இப்போ இருக்கிற ஹோமோ சேப்பியன்ஸ் உருவானாங்க. இந்த மனித இனங்கள் எல்லோருமே வேட்டையாடியோ இல்லை இறந்து போன மிருகங்களோட இறைச்சியை சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் கிடைச்சிருக்கு. அங்கே கிடைச்ச மாடு, மான், யானை, காண்டாமிருகங்களோட எலும்புகளில் கற்களால் சதையை கிழித்து சாப்பிடும்போது ஏற்பட்ட வெட்டுக்கள் இருக்குது. இப்படி மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கிற மனிதனை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இறைச்சி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த படத்தில் மனிதனோட மூளை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனோட மூளை பெரிதாகிட்டே போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சாப்பிட்ட இறைச்சியில் இருக்கிற நிக்கோட்டினமைடு அப்படிங்கிற வைட்டமின் B3 அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய புரதங்களும் தான். இந்த நிக்கோட்டினமைடு அப்படிங்கிற வைட்டமின் தான் நம்ம உடம்பில் ஆற்றல், அதாவது எனர்ஜி உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகளான NAD உருவாக காரணமாக இருக்குது. மனித உடம்புலேயே அதிகளவு எனர்ஜியை, அதாவது ஆற்றலை பயன்படுத்துறது மூளை தான். கிட்டத்தட்ட 20% ஆற்றலை மூளை பயன்படுத்துது. இந்த அளவு கலோரி மாமிசத்தை சாப்பிட்றதால மட்டும்தான் மனுஷனுக்கு கிடச்சிருக்கும். ஒரு கொரில்லா நம்ம அளவுக்கு சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு அது சாப்பிட்றத விட 733 கலோரிகள் அதிகமாக தேவைப்படுமா. இதே போல் மற்ற குரங்குகள் கூட ஒப்பிடும்போது மனிதனோட மூளை பல மடங்கு பெரியது. மனிதனை விட உருவத்தில் 3 மடங்கு பெருசாக இருக்கிற கொரில்லாவுக்கு கூட மனுஷனோட ரொம்பவே சின்ன மூளை தான் இருக்கும். இப்படி இறைச்சியில் அதிகளவு புரதமும் தேவையான வைட்டமின்களும் இருந்ததால் மனுஷனுக்கு மூளை வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான புரதமும் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் பற்களும் தாடையும் சின்னதாக ஆனதால் மூளை பெருசாக வளர்கிறதுக்கான இடமும் இருந்துச்சு. இதனால தான் நியாண்டர்தால் மற்றும் ஹோமோ சேப்பியன்ஸுக்கு மட்டும் மூளை பெருசாக இருந்துச்சு. இந்த நியாண்டர்தால்ஸ் அப்படிங்கிற மனித இனம் சுமார் 24,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அதற்கப்புறமா அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த நியாண்டர்தால்ஸுக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் அளவுக்கு பேச்சுத்திறன் கிடையாது. அதற்கு முக்கிய காரணம் ஹோமோ சேப்பியன்ஸோட மூளை தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது தான். நமக்கும், அதாவது ஹோமோ சேப்பியன்ஸுக்கும் நியாண்டர்தால்ஸுக்கும் உள்ள மூளையில் சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வாசனை உணர்தல், நினைவாற்றல், பேச்சுத்திறன், முடிவு எடுத்தல் போன்றவற்றிற்கு முக்கிய காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாற்றங்களால் தான் நாம் எல்லோருமே ஒரு முழுமையான மனிதனாக ஆயிருக்கோம். சரி, அப்போ வெஜிடேரியனில் சத்தே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே மனுஷன் விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் வந்தது தான்.
என்னதான் காய்கறிகளில் அதிக அளவு புரதமும் கொழுப்பு இருந்தாலுமே இறைச்சியில் கிடைக்கக்கூடிய புரதம் தான் நம்ம உடம்பு எளிதில் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் மனிதனோட உணவில் காய்கறிகளும் பழங்களும் மீண்டும் இடம்பெற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பெருகி வந்த மனித இனத்திற்கு போதுமான அளவு வேட்டை விலங்குகள் கிடைக்காததும் வேட்டையாடுதல் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததும் தான். விவசாயத்தின் மூலமாக இருந்த இடத்துலையே போதுமான உணவு கிடைச்சதால கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீகங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இருக்க அளவுக்கு நம்ம வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளால் தினமும் இறைச்சி சாப்பிட முடியாது. ஆனால் கொஞ்சமாவது இறைச்சி நமக்கு தேவை. ஏன்னா காய்கறிகளையும் பழங்களும் இல்லாத ஒரு சில வைட்டமின்களும் தாது உப்புகளும் இறைச்சியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்கள் எல்லாருக்குமே சைவம் சாப்பிட்றதா இல்லை அசைவம் சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லோருமே ரெண்டையுமே சாப்பிட்ணும். ஏன்னா மாமிசத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில சத்துக்கள் காய்கறிகளில் கிடைக்காது, அதே போல் காய்கறிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சில சத்துக்கள் மாமிசத்தில் கிடைக்காது. அதனால் இது ரெண்டையுமே போதுமான அளவு சாப்பிட்டாதான் நமக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைச்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோருமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு முன்னாடி இருந்த மனித இனங்கள் அசைவத்தை சாப்பிட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ இருக்கிற மனித இனமே தோண்டி இருக்காது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அசைவத்தை சாப்பிட்டதும் ஒரு முக்கியமான காரணம் தான். இறுதியாக நம்ம எதை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறது நாம தான், மற்றவங்க கிடையாது. இதே போல் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சங்கத்தமிழன் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.